தொப்பை இல்லாத ஒரு வயிறு வேணுன்றது எல்லாருடைய ரொம்ப ஆசையான ஒரு விஷயம். சில பேர் அந்த தொப்பை இல்லாமல் மட்டும் போதாது, ஒரு சிக்ஸ் பேக் கூட வேணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த உணவு பழக்கம் தான் ரொம்ப முக்கியம். வயிற்று குறைக்கிறதுக்கோ இல்லை உடல் எடையை குறைக்கிறதுக்கோ, கொழுப்பை குறைக்கிறதுக்கோ இல்லை உடல் எடையை குறைக்கிறதுக்கோ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய எக்ஸசைஸை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் யுவர் டயட். டயட்டில் ரொம்ப கவனமாக இருந்து நான் ஏற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இவர் செய்ய போகிற எக்ஸசைஸ் இன்றைக்கி என்னென்னா, வயிற்றுக்கான எக்ஸசைஸ். அதாவது வயிற்றில் இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்காக இல்லை, வயிற்றை தட்டையாக வச்சுக்கிறதுக்காகவும், அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிக்ஸ் பேக்கெல்லாம் வரதுக்கான ரெண்டு எக்ஸசைஸ். நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போது ரெண்டு, ஜஸ்ட் டூ எக்ஸசைஸ். இந்த டூ எக்ஸசைஸை நீங்கள் வீட்லேயே செய்யலாம், இதுக்கு ஜிம்முக்கு போனாங்கன்னு எதுவுமே கிடையாது, வீட்டுக்குள்ளேயே செய்யலாம். அது எப்படி செய்யலான்றதை மிஸ்டர் ஃபயாஸ் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுவார். ரெண்டு எக்ஸசைஸ் இப்போ அவர் செஞ்சு காட்ட போகிறார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வயரை தட்டையாக வச்சுக்கிறதுக்காகவும், வயிற்றில் இந்த கட்ஸ் வரதுக்காகவும், அதாவது ஆப் சிக்ஸ் பேக்கெலாம் சொல்கிறீங்களா, அதுக்காக. இதில் முதல் ரெண்டே ரெண்டு எக்ஸசைஸ் நம்ம காட்ட போகிறது. நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, அவ்வளோலாம் தேவையில்லை. வீட்டில் செய்கிறதுக்கு சுலபமாக நீங்கள் எங்கே வேணால் ஒரு ரூமில் உட்காந்து கூட படுத்துக்கிட்டு செய்யலாம். அந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் இது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா முதல் எக்ஸசைஸ், நம்ம வயிற்றை வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்குவோம். அப்பர் ஆப் லோயர், அதாவது மேல் வயிறு கீழ் வயிறு, இது ரெண்டுக்கும் தனித்தனியாக எக்ஸசைஸ் செய்ய முடியும். எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் நீங்கள் மேல் வயிற்றுக்கான செய்கிற எக்ஸசைஸ் கீழ் வயிற்றுக்கும் அஃபெக்ட் ஆகும். கீழ் வயிற்றுக்கு நீங்கள் செய்யக்கூடியது மேல் வயிற்றுக்கும் வரும். ஆனால் இப்போ குறிப்பாக இங்கே அதிகபட்சம் அவர் அந்த எஃபெக்ட் விழக்கூடிய இடம் அப்பர் அப்ப, அது மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இப்போ செய்ய போகிறார். அந்த எக்ஸசைஸோட பேர் வந்து க்ரன்ச்சஸ் எப்படி செய்யணும் இப்போ காட்டுவார் பாருங்கள். முதல் பொசிஷன் படுங்க, சாதாரண படுங்க. ஓகே, இப்போ அவர் ஃபுல்லாக படுத்துக்கிட்டு இருக்கார் பாருங்கள். கைகளை ரெண்டே கழுத்துக்கு பின்னாடி, கழுத்தில் வச்சுட்டு கையை எந்த காரணம் கொண்டு அழுத்தக்கூடாது, கழுத்தை அழுத்தக்கூடாது. சில பேர் மேலே வர்றதுக்காக கழுத்தில் தள்ளி வருவாங்க, கையால் அது செய்யக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக உடம்பு மேலே வரணும். பாதி தொலைவு வந்துட்டு வயரை டைட் பண்ணிவிட்டு அங்கே 2 செகண்ட் நிறுத்தணும். அங்கே திருத்தும் போது மூச்சை வெளியே விடுவார். இது ஆரம்பக்கட்டம் எப்படிங்கன்னா, முதல்ல மூச்சை உள்ளே இழுத்துக்குவார், மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு படுத்துக்குவார், மூச்சை பிடிச்சி வச்சுக்குவார். அங்கேருந்து மேலே வருவார், பாதி தான் வருவார், ஆனால் வயிறு டைட் ஆகிடும். இந்த வயர் டைட்டான உடனே 2 செகண்ட்ஸ் அப்படியே இருப்பார், அப்புறம் மூச்சை உள்ளே எழுத்துக்கிட்டே திரும்ப கீழே போவார், அதையே ரிப்பீட் பண்ணுவார். இதுதான் க்ரன்ச்சஸ். இப்போ ஃபயர் செஞ்சு காட்டுவார், கமாண்ட் ஃபயர். கீழே இருந்து மேலே வரார், அங்கே நிற்கிறார், 2 செகண்ட் நிறுத்துறாரு, மெதுவாக கீழே வர, கீழே எங்கே படுக்க மாட்டார், உடனே வந்துடுவார். இந்த வயத்தில் வந்து கான்ஸ்டண்ட்டாக டென்ஷன் இருக்கணும். இந்த டென்ஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த கட்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தால் வேலைக்காகாது. வயத்தில் நீங்கள் ஃபீல் செய்யணும். இப்போ செய்யக்கூடிய எக்ஸசைஸ், மேலே வந்து மூச்சு விட்டுருவார், 2 செகண்ட் நிறுத்திட்டு மூச்சு விடுவார், கீழே போது இழுத்துக்கிட்டே போவார். பெயர் வந்து க்ரன்ச்சஸ். புரியறதா எல்லோரும், நல்லா புரியுதா? திஸ் இஸ் த எக்ஸசைஸ். ஓகே சார், எனஃப். ஃபுல்லாக 2 செகண்ட் நிறுத்துங்க, மெதுவாக கீழே வாங்க, இழுத்துக்கிட்டே வாங்க. மேலே 2 செகண்ட் நிறுத்த அப்புறம் மூச்சை வெளியே விடுங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக. Okay, down, go up, stay there for 2 seconds, breathe out, come down. இதுதான் க்ரன்ச்சஸ் எக்ஸசைஸ். நீங்கள் வந்து இது வந்து முதல்ல ரொம்ப செய்கிறது கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. இன்னும் கொஞ்சம் பழகின அப்புறம் இந்த 15 repetition பண்ணி முடித்த அப்புறம் சின்னதாக ஒரு ரெஸ்ட், ஒரு 30 seconds ஒரு 1 minute மேக்ஸிமம் முடியலன்னா எடுத்துகிட்டு அடுத்து இன்னொரு 15 தடவை பண்ணணும். இந்த க்ரன்ச்சஸ் பயிற்சியில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எந்த ஒரு காரணம் கொண்டு ஜெர்க் பண்ணி மேலே வராதிங்க. அதாவது உடம்பை ஜெர்க் கொடுத்து வரக்கூடாது. அந்த வயிற்றுடைய பவர்லேயே நீங்கள் மேலே வரணும், மேலே டைட் பண்ணி நிறுத்திட்டு கீழே போகணும். முதல்ல ஒரு 5 repetition பண்ணுறது, அதாவது 5 முறை இதை செய்யறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் பழக ஆரம்பிச்சுன்னா 5, 10, 15 வந்துடும். 15 முறை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது ஒரு செட்டன் கணக்கு, படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அந்த 15 தடவை பண்ணுங்கள். அது அப்டாமனுக்கு என்ன வீட்டில் செய்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் போதுமானது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலே வரும்போது மூச்சை அவுட் பண்ணணும், கீழே வரும்போது மூச்சை உள்ளே எடுக்கணும், மேலே வந்ததும் கொஞ்ச நேரம் 2 செகண்ட் நிறுத்தணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஃபயர் செய்ய போகிற எக்ஸசைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன கீழ் வயிறு மேல் வயிறு பிரிச்சுக்கிட்டு செய்யலாம். இப்போ செய்ய போகிற எக்ஸசைஸு கீழ் வயிற்றுக்கு அதிகமான எஃபெக்ட் கொடுக்கும். அதாவது கீழ் வயிற்றில் தான் நிறைய பேருக்கு சதை தொப்பை அதிகமாக வரும். அது குறையறதுக்கு அந்த இடத்துக்கு நிறைய எக்ஸசைஸ் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இது பயிற்சியோட பேர் வந்து நீ அப்ஸ், சில பேர் நீ இன்ஸ்டன்ட் சொல்லுவாங்க, ரிவர்ஸ் க்ரன்ச்சஸ்னு சொல்லுவாங்க. பல பேரில் சொல்ல அவனுக்கு எது பிடிக்குதோ அது நீங்கள் வச்சுக்கோங்க. க்ரன்ச்சஸ்னது மேலே போயிட்டு வருது, இது ரிவர்ஸ் க்ரன்ச்சஸ்னால் காலை தூக்கிட்டு ஜஸ்ட் வரைக்கும் கொண்டு வர்றது. இதுலேயும் அதே மூச்சு பயிற்சி அப்படி தான், கால் மேலே போகும்போது முதல்ல மூச்சை இழுத்துக்குவார், இழுத்துக்கிட்டு செஸ்ட்டுக்கிட்ட 2 முட்டியும் நெருங்கும்போது மூச்சை டைட் பண்ணி, அதாவது வயிற்றை டைட் பண்ணி 2 செகண்ட் நிறுத்திட்டு அப்புறமா மூச்சை வெளியே விட்டுருவார். மூச்சை வெளியேற்றின அப்புறம் திரும்ப காலை நீட்டும் போது அவர் என்ன பண்ணுவார், மூச்சை உள்ளே இழுப்பார். ஆனால் எந்த காரணம் கொண்டும் காலை ஃபுல்லாக நீட்டிடக்கூடாது. சில பேர் முதுகு வலி அதனால் வரும், அதனால் ஒரு முட்டியில் எப்பவும் ஒரு வளைவை வச்சுக்கோங்க. இப்போ பயிற்சி செய்ய போகிறார்,
ஸ்டார்ட். கொஞ்சம் முட்டியை வளைச்சிக்கிட்டு அங்கே மேலே வந்து 2 செகண்ட் நிறுத்துவார், டைட் பண்ணுவார், வயிற்று நல்லா டைட் பண்ண ஸ்லோவாக போகணும். எந்த ஒரு காரணம் கூட ஜெர்க்கு கொடுத்து வேக வேகமாக போகவே கூடாது, ஸ்லோவாக போங்க. அந்த ஃபீல் வந்து உங்கள் அந்த மசில்ஸில் வயிற்றில் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கணும், அதுதான் முக்கியம். இந்த ஃபீல் கிடைக்காம வேக வேகமாக நீங்கள் 50 தடவை கூட செய்யலாம், அதனால் பிரயோஜனம் கிடையாது. அதே நீங்கள் ஒரு 15-20 தடவை செய்யும்போது இந்த ஸ்லோவாகவும் வயிற்றில் ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா எஃபெக்ட் ஃபுல்லாக கிடைக்கும். இந்த பயிற்சியின் பேர் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ரிவர்ஸ் கிரன்ச்சஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவர்ஸ் கிரன்ச்சஸ். 15 ரெப்பிடேஷன் ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக 15க்கு வாங்க. அப்புறம் அது ஒரு செட்டு 15, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இன்னொரு 15, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இன்னொரு 15. இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகலாம், ஏன்னா இதுவரை இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலைன்னா படிப்படியாக தான் வர முடியும். ஒன்றும் அதை பற்றி கூச்சப்படாதீங்க. ஒரு 3 வாரத்தில் அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட முடியும், இல்லை 1 மாதம் கூட எடுத்துக்கங்களேன். இது கூடவே நீங்கள் உங்கள் டயட்டையும் சரியாக கவனிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்கனவே நான் சொன்ன அந்த ஏரோபிக்ஸ் பயிற்சி, நடைப்பயிற்சி, 30 நிமிடம் தினமும், இதையெல்லாம் நீங்கள் கலந்து செய்ய வயிறு கண்டிப்பாக குறைந்து கொண்டே வரும். ஒரு கட்டத்தில் வயிற்றில் நீங்கள் அந்த 6 பேக் கூட பார்க்க முடியும்.